தமிழ் டிராவல்ஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ரீஜன் கெனல்னு லண்டன்ல ஒரு அட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேடிங்டன் ஏரியாவில் கெனல்ஸ் இருக்கு. நீங்க இங்க பாக்குற மாதிரி இந்த கெனல்ஸ், இது பேர் ரீஜன் கெனல். ஸோ இங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வந்திருக்கோம், என்னன்னா செல்ஃப் டிரைவ் போட் ஹையர். ஸோ இந்த போட்டை இந்த மாதிரி ஹையர் பண்ணி நம்மளே டிரைவ் பண்ணலாம். ஸோ அந்த அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு 2 hours போட் ஹையர் பண்ணியிருக்கோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஸோ வாங்க இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செல்ஃப் டிரைவ் போட் ஹையர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிங்டன் ஸ்டேஷன் இல்லாட்டி எட்ஜ்வேர் ரோட் ஸ்டேஷன், அந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கு நடுவில் ஒரு ரீஜன் கெனால்னு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்டேஷனில் இருந்துமே இந்த இடம் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ வந்து எங்கே புக் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் புக் பண்ணணும் நான் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து அந்த ஹையர் பண்ண வேண்டிய போட்ஸு. ஸோ இங்கே வந்து அந்த போட் ரெண்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் அப்படின்னு. ஸோ 1 hour 2 hourக்கு ஹையர் பண்ணலாம், இல்லை ஹாஃப் டே அப்படி கூட ஹையர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம். ஆன்லைன் புக்கிங் வந்துட்டு செக்இன் வந்து இந்த கெஃபே மாதிரி ஒரு சின்ன ஒரு கெஃபே இருக்குது. ஸோ இங்கே வந்து செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, போட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. முடிச்சுட்டு நம்ம போட்டில் போய் ஏறி ட்ரைவ் பண்ணி இந்த கெனாலில் வந்து நாங்கள் 2 hours ஹையர் பண்ணியிருந்தோம். ஸோ 2 hoursக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி நம்ம கெனால் நம்மளே ட்ரைவ் பண்ணி சுற்றி பார்த்துட்டு வரலாம். எங்களோட கேப்டன் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு, அவர் தான் வந்து ட்ரைவ் பண்ண போகிறாரு எங்களோட போட்டை 2 hoursக்கு. ஸோ இந்த போட்டு வந்து அழகாக 8 பேர் உட்காந்துக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தா 4 miles per hour தான் போகும். மேக்ஸ் 4 miles நம்ம கிலோமீட்டரில் வந்து ரஃப்லி ஒரு 6-7 kilometers தான் பெர் ஹவர் போகும். ஸோ இந்த கெனால் வந்து அப்படியே வந்து ஒரு நிறைய ஸ்ட்ரெச் ஆகி போயிட்டே இருக்குது. பட் ஆனால் நமக்கு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேப்பை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். இந்த இடமே வந்து அவ்வளோ அந்த சீனிக்காக இருக்குது. லண்டனுக்குள்ளே இப்படி ஒரு ரிவரில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியும் அப்படின்றது வந்து இட்ஸ் குவைட் அ நைஸ் திங். நல்லா ஒரு 2-3 hours வந்து நம்ம அழகாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த ஆக்டிவிட்டியில். ஸோ நாங்கள் போட்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். போட் அப்படி கிளம்பி திருப்பி ஒரு யூடர்ன் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்ட் அருண் தான் போட் ட்ரைவ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த போட் பேடிங்டன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் உள்ள கெனால் கிட்ட உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் கஃபே இதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது ஒரு ஒரு அழகான ஒரு பில்டிங் வந்து சூப்பராக இருந்தது. வெளியில் ஸ்ட்ரக்சர் சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பில்டிங். ஸோ வாங்க நம்மளோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ ஆனால் வந்து நல்ல கொடையெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அது போக பான்ச்சோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரெயின் கோட் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ரெயின் கோட்டெல்லாம் எல்லாம் போட்டுட்டு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு தான் ட்ராவல் போட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ஒரு டனலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நீங்கள் பார்க்குறதும் அந்த டனல். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய நீளமான டனலாக தான் இருந்தது அது. வெளியே இப்போ டனல்லேருந்து எக்ஸிட் ஆக போகிறோம். சூப்பராக அப்படி ஜாலியாக மெதுவாக போட்டில் ஒரு நல்ல வெயில் அடிச்சிருந்தா செமையாக இருந்திருக்கும். பட் மழை பெஞ்சது, இருந்தாலும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம்.
ஆனால் வெயிலாக இருக்கும்போது செமையாக இருந்திருக்கும். நல்லா ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா போகிறதுக்கு ஜாலியாக இருக்கும். பயங்கர மழை பெய்யுதுங்க. ஸோ அப்படி இருந்தும் நாங்கள் வந்து போட்டிங் வந்து கேன்சல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து கொடைலாம் கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி பான்ச்சோஸ் ரெயின் கவர் மாதிரி. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு போட் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்தது ஆக்சுவலி, 2 hours நல்லா வெயில் அடித்தா வந்து செமையாக இருக்கும். லண்டனை வந்து வேறு ஒரு ஆங்கிளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இந்த ஏரியாவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய கெஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், நம்ம போட்டை பார்க் பண்ணி காஃபி எதுவும் வாங்கினா வாங்கி சாப்பிட்லாம். ஸோ வந்து உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது இந்த ஏரியா, ரிஜன் கெனால். ஸோ லண்டனில் நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்க, ஒரு உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 2 hours நீங்கள் இதை ஸ்பெண்ட் பண்ணி, பேடிங்டன்லேயே தான் இருக்குது, பேடிங்டன் ஸ்டேஷன்லேருந்து இறங்கின உடனே வந்து ரொம்ப பக்கம்தான், 2 hours ஒரு 1 hour நீங்கள் போட் ட்ரிப் போகணுன்னா கூட ஆப்ஷன் இருக்குது. ஸோ போகலாம் கண்டிப்பாக. இதை வந்து நீங்கள் லண்டன் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு லொக்கேஷனில் வேறு ஒரு ஆக்டிவிட்டி ஆர் அட்ராக்ஷனை வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.